அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலாவை தேர்வு செய்வதை எதிர்த்து மாநிலங்களவை எம்பி சசிகலா புஷ்பா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். மறைந்த முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை பொறுத்தவரை நிச்சயமாக எந்த இடத்திலேயும் திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் தலைமையேற்க வேண்டும் என்று எங்கேயுமே அவர்கள் விரும்பவில்லை, அவர்கள் வெளிப்படுத்தவும் இல்லை. அரசியலில் அவர் வருவதை அம்மா அவர்கள் விரும்பியதே கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. யாருமே எல்லாம் முடிஞ்சிருச்சு, மக்கள் மறந்துட்டாங்க, இனிமே வந்து அடுத்து திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் இதை எடுத்து செல்ல தலைமை சாங்கி தாங்கி செல்ல போகிறார் என்று மறந்து விட்டார்கள் என்று மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்றைய தினம் சென்னை ஹைகோர்ட்ல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நான் வழக்கு தொடுத்திருக்கிறேன். திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் மீது இந்த தொடுக்கப்பட்ட இந்த வழக்கில் பொதுச் செயலாளர் ஆவதற்கான ஏற்பாடுகள் தான் இப்போது நடைபெற்று வருகிறது. ஏஐஏடிஎம்கே பைலாஸ் படி ஒரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆர்டிகல் 30(5) படி அவங்க வந்து தொடர்ச்சியாக 5 வருடம் பிரைமரி மெம்பராக இருந்திருக்க வேண்டும். அப்போ 4 வருஷம் இருக்கும்போதே ஒருத்தங்க வந்து எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒருவேளை பைலாவை திருத்தினால் அவங்க வந்து எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணலாம். நடராஜன் அவர்கள் என் குடும்பம் துரோகம் செய்தது அம்மா என்று அவர்கள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அவங்களே விட்டாங்களே, அம்மாவின் அல்லது சடலத்தை அன்றைக்கு வைத்திருக்கிறார்கள் சுற்றி யாருங்க என்ன? அம்மாவோட வீட்டில் இன்னும் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு யார் அனுமதி கொடுத்தது? ஏதாவது வில் இருக்கா? அப்படி என்றால் அம்மாவுடைய சொத்துக்கள் எல்லாம் யார் பேரில் பண்ணப்பட்டிருக்கிறது? எல்லாம் எடுக்க போகிறோம், ஆர்டியில் எடுக்க போகிறோம், எதையுமே மிஸ் பண்ண போகிறதில்லை.